வணக்கம். சிவமந்திரமே யுகதர்மம், ஜெகன்மாதா வாழை மனோன்மணியம் தாய், திருவடிகள் போற்றி. தனவசியம் தரும் வெள்ளை விஷ்ணு கிரந்தி மூலிகை தைலம் தயார் செய்வது எப்படி என்று இந்த பதிவில் பார்க்கலாம். வசிய மூலிகைகள் எடுக்க ஞாயிற்றுக்கிழமை வரும் பூச நட்சத்திரம் மிக மிக சிறப்பு. வசிய மூலிகைகள் எடுக்க மிக உகந்த நாள் பூச நட்சத்திரம். அனைத்து வசிய மூலிகைகளும் இந்த பூச நட்சத்திரம் வரும் நாளில் எடுப்பது மிகவும் சிறப்பு. வசிய கர்மத்துக்கு மட்டுமல்ல, ஆகர்ஷண மோகன கர்மத்திற்கும் உகந்த நாளாகும் இது. தனவசியம், கணவன் மனைவி வசியம், லோக வசியம், சகல தேவதா வசியம், அனைத்து வசியத்துக்குமான மூலிகைகள் எடுக்க இந்த நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாகும். இரண்டாவது, இந்த நாளை விட்டால், இந்த நாளை தவறவிட்டோமானால் பௌர்ணமி திதி மிக மிக சிறப்பான ஒரு நாளாகும். இந்த பௌர்ணமி திதியையும் தவறவிட்டால் வளர்பிறையில் வரும் வெள்ளிக்கிழமை, அதிலும் சுக்கர ஓரை, 6-7 மணி வரை இருக்கும் சுக்கர ஓரை இல்லையா, அந்த நேரம் மிக சிறப்பு. அந்த நேரத்தில் ஒன்று வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது, அந்த 6-7க்குள்ளே சூரிய உதயம் வராமல் இருக்க வேண்டும். அப்படி 6-7க்குள்ளே சூரிய உதயம் வரும் பட்சத்தில் நம்ம 6 மணிக்குள்ளாகவே மூலிகை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னால் வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக இருந்தால் போதும். இந்த மாதிரி தான் வசிய மூலிகைகள் எடுக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் மூலிகைகளை பொறுத்து அவற்றை எடுக்க வேண்டிய நட்சத்திரம் திதிகள் வந்து மாறும். உதாரணத்துக்கு தம்பனம், உச்சாடனம், பேதன, மாறன, ஏவல் பில்லி சூனியங்களை விரட்ட போன்ற காரியங்களுக்கு அமாவாசை திதி மிக மிக உகந்த நாட்களாகும். இவற்றையெல்லாம் மிஞ்சும் வகையில் ஒரு சிறப்பான நாள் என்னவென்றால் அவரவர் பஞ்சபட்ச அதிகாரம் உள்ள நாட்கள். அடுத்தது, சில சித்துக்களை அடைய அஷ்டமி என்று சில மூலிகை வேர்களை எடுக்க வேண்டும். இந்த மாதிரி மூலிகை எடுக்கும்போது அந்த மூலிகை உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். சக்தி வாய்ந்த பூத பிரேத பிசாசுகளை விரட்ட கிரகணத்தன்று வேர் எடுக்க வேண்டும். எப்படி நம்ம பூத பிரேத பிசாசுகளை விரட்ட கிரகணத்தன்று நம்ம சக்கரம் வரைந்து வைத்து கொள்கிறோம், அதே மாதிரி மூலிகை வேர்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது தேய்பிரை அஷ்டமி சிறப்பு. மாந்திரீகம் கற்பவர்கள் இவற்றையெல்லாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, புல்லுருவிகளை எடுக்க முக்கியமாக நட்சத்திர நாட்களை கணக்கில் எடுக்க வேண்டும். தற்போது நாம் பார்க்கவிருக்கும் தனவசியத்திற்கு எடுக்க வேண்டிய வெள்ளை விஷ்ணு கிரந்தி மூலிகை, இவற்றை பற்றி பார்க்கலாம். இந்த மூலிகை கிடைப்பது மிக மிக அரிது, கிடைத்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான். இந்த மூலிகை கிடைத்தால் சமூலமாக ஆணி வீரராமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு எலுமிச்சை கனி பலி கொடுத்து எடுத்தால் போதுமானது. மூலிகைகள் சாபம் போக்கி எடுக்கிற வீடியோ வந்து ஏற்கனவே நான் பதிவிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சமூலமாக இந்த மூலிகையை எடுத்து மஞ்சள் நீரில் கழுவி ஒரு வாரம் நிழலில் உலர்த்த வேண்டும். அதன் பிறகு அந்த மூலிகையை அப்படியே சமூலமாக சுருட்டி நல்லெண்ணெயில் ஒரு 7 நாட்கள் ஊற வைக்க வேண்டும். எந்த மந்திர ஊறு கொடுக்க அவசியம் இல்லை, ஏன்னா மூலிகையே உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது. அதன் பிறகு வரும் நல்ல நாளை ஒரு நாள் கணக்கில் எடுத்துக்கொண்டு அன்றைக்கு இந்த எண்ணெயில் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும். காமாட்சி விளக்கிலேயே, அதாவது திருவிளக்கு என்று சொல்லக்கூடிய காமாட்சி விளக்கிலேயே இந்த தீபம் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். தாமரை திரி மற்றும் பஞ்சு திரி சேர்த்து தீபம் போட வேண்டும். கடை வியாபார ஸ்தலங்களில் இந்த தீபம் போட வேண்டும். தரித்திரம் நீங்கி பணவரவு வர ஆரம்பிக்கும். ஏனென்றால் இந்த வெள்ளை விஷ்ணு கிரந்தி விஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் அருள் பெற்ற